மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி தற்போதுள்ள 17 விழுக்காட்டிலிருந்து 28 விழுக்காடாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1 தேதியை கணக்கிட்டு இந்த அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பணியாளர்கள், ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 50 லட்சம் பேர் பயனடைவார்கள். கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் கடந்த மாதம் 30 வரை மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த 1.5 வருடங்களுக்கான அகவிலைப்படி 17 விழுக்காடாகவே வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வால் மத்திய அரசுக்கு 34,400 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஈரான் துறைமுகத்தில் சிக்கியுள்ள ஒரு தமிழர் உட்பட 5 இந்தியர்கள் தங்களை மீட்குமாறு பிரதமர் மோடிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட 5 பேர் ஈரானுக்கு வேலைக்காக சென்றுள்ளனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இவர்களை போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் ஈரான் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் மீது தவறு இல்லை என்பது ஓராண்டு விசாரணைக்கு பின் தெரியவந்து 5 கடந்த மார்ச் மாதம் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் இவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் திருப்பி வழங்கப்படவில்லை. மறு உத்தரவு வரும் வரை வெளியே செல்லக்கூடாது என ஈரான் அதிகாரிகள் கூறியதையடுத்து 5 பேரும் சபாகரிலேயே தங்கியுள்ளனர். பணியில் அமர்த்திய நிறுவனம் தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறும் இவர்கள் தாயகம் திரும்ப உதவுமாறு இந்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்ததால் ஏஜென்சி அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள 5 வீடியோ பதிவும் செய்து பிரதமருக்கு அனுப்பியுள்ளனர். கடன் வாங்கி 5 லட்சம் ரூபாய் செலுத்தி தங்கள் மகன் கப்பல் வேலைக்கு சென்றதாக கூறும் தமிழ்ச்செல்வனின் பெற்றோர் எப்படியாவது தங்கள் மகனை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வருஷம் வரலும் எந்த தொடரும் எதுவுமே இல்லாமல் என்னங்க பையன் இருக்கிறானா இல்லையாங்கிற எங்களுக்கு சூழ்நிலை எதுவுமே தெரியலை. இப்போ தத்தளிச்சு இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு வேறு ஒரு கால் ஃபோன் பழைய நம்பர் இல்லாமல் வேறு நம்பர்லேருந்து இது மாதிரி இருக்கலாம் பாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் பண்ணாப்புல அதுக்கு தான் பையன் இருக்கிறான்னு தெரியும். அப்புறம் மறுபடியும் 3 சேர்ந்து இது மாதிரி ஜெயிலில் எங்களை போலீஸ்காரங்க பாஸ்போர்ட்டு எல்லாத்தையும் பிடிச்சி பிடிங்கி வச்சுட்டு இந்தியா ஐக்கியமிஷனை போய் முறையிட்டாங்க. அங்கே அவங்களும் ஒன்றும் செய்யலை. தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என அக்கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலையை நியமித்து கட்சியின் தலைமை அண்மையில் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் வரும் 16 மாநில பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டது. இதற்காக அவர் இன்று கோவையில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் சென்னைக்கு புறப்பட்டார். முன்னதாக கோவை தண்டு மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவின் வளர்ச்சி சிறப்பாக பணியாற்றுவேன் என குறிப்பிட்டார். பாஜக தனி மனித கட்சி அல்ல எனவும் அது கூட்டு முயற்சியாக வழிநடத்தப்படும் கட்சி என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தனி மனித கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா தனி மனித கட்சிகள். பிஜேபியை பொறுத்தவரை கூட்டு முயற்சி தான். நிறைய தலைவர்கள் நம்ம இருக்காங்க. அதிலே ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் என்று சொல்வது போல் நான் இருக்கின்றேன். கூட்டாக ஒரு பக்கம் அனுபவம் நிறைய இருக்கிறது, ஒரு பக்கம் இளமை இருக்கிறது. அனைவரையும் சேர்த்து கூட்டு முயற்சியாக தமிழக பாஜக ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கோவையிலிருந்து திருப்பூர் வந்த அண்ணாமலைக்கு புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்வேல் அமித்ஷா என்ற பெரிய சங்கியின் லேட்டஸ்ட் உற்பத்தி தான் சின்ன சங்கி அண்ணாமலை என்று கூறினார். ஏற்கனவே அமித்ஷாங்கிற ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கெல்லாம் இருக்காங்க பிஜேபியில். அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். எனவே நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய தினம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது முக்கியமல்ல. தமிழக மக்களுக்கு இந்த திராவிட விடுதலுக்கு அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது விதியாகும். எனவே நமக்கெல்லாம் இந்த திருப்பூருக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் காக்கியும் இன்னால் சங்கியுமான திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்பை ஆற்றுமாறு அன்பர் கேட்டுக்கொள்கிறது. நீட்
தேர்வு பாதிப்புகள் குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட ஏ கே ராஜன் குழு தனது 165 பக்கங்களை கொண்ட அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தது. பெரும்பாலானோர் நீட் தேர்வு வேண்டாம் என்று கருத்து தெரிவித்திருப்பதாக ராஜன் குழு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் கடந்த June 10 குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு 4 கூடி நீட் தேர்வின் பாதிப்பு குறித்து கல்வியாளர்கள், பொதுமக்கள், பெற்றோர், மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்களை கேட்டறிந்து பின்தங்கிய கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வின் தாக்கம் குறித்து ஆலோசனை மேற்கொண்டு ஆய்வறிக்கை தயார் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஏ கே ராஜன் குழுவிற்கு தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஏ கே ராஜன் குழு நீட் தேர்வு பாதிப்பு தொடர்பான முழுமையான ஆய்வறிக்கையை அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நீதியரசர் ஏ கே ராஜன் நீட் தேர்வால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து 165 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருப்பதாக குறிப்பிட்டார். நீட் தேர்வுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் 86,342 பேர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அதில் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடத்த வேண்டாம் என்று தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நீட் தேர்வால் சமூக நீதிக்கும் பொருளாதார ரீதியாகவும் என்ன விதமான பாதிப்பு ஏற்படுகிறது, நீட் தேர்வுக்கு மாற்றாக என்ன செய்யலாம் என்பதை அறிக்கையில் பரிந்துரைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கு ஜனங்கள் மத்தியில், ஒவ்வொருத்தரும் எப்படி ஒவ்வொரு செக்டார் எப்படி பாதிக்குதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சது நீட்டினால எப்படி பாதிப்பு இருக்குங்கிறத நாங்கள் சொல்லி டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட கருத்து எதுவும் அதில் வலியுறுத்தலை. பெரும்பான்மையான நீட் வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீட் தேர்வின் பாதிப்பு தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசு ஆலோசித்து இறுதி முடிவெடுக்கும் என்று ஏ கே ராஜன் தெரிவித்தார். இது அடுத்த கட்ட நடவடிக்கை பிறகு உங்களுடைய பணி இதுடன் முடிந்துவிட்டதா, இல்லை அதுக்கடுத்து மீண்டும் அழைப்பதாக முதல்வர் சொல்லியிருக்கிறாரா? எங்களுடைய பணி இதோடு முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்க பார்த்து என்ன பண்ணணுமோ, என்ன முடிவெடுக்கணுமோ அவங்க முடிவெடுப்பாங்க. ஆய்வு திருப்தியாக இருந்ததாகவும் அரசு வழங்கிய கால அவகாசம் போதுமானதாக இருந்ததாகவும் ஏ கே ராஜன் தெரிவித்தார்.